வையாப்பூருங்கிற கிராமம் ஒரு செழிப்பான கிராமம். அந்த கிராமத்துல ஹோலி பண்டிகை வந்த உடனே அந்த கிராமத்துல தைஷக்கோட ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிடும். அந்த தைஷக்குங்கிறவ ஒரு பேய். அந்த பண்டிகை நடக்கும்போது அந்த கிராமத்துல அந்த பேயோட அட்டகாசத்தினால நிறைய பலிகள் ஏற்படும். எல்லாரும் ஹோலியோட பண்டிகையில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அந்த சமயம் அந்த பேய் ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது காணாம போயிடுச்சு. ஆனா அது ஜனங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யாராவது என் புருஷனை பாத்தீங்களா அண்ணா? என் புருஷனை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க நிச்சயமா பாத்துருக்கணும். என் புருஷனை யாருமே பாக்கலன்னா நிச்சயமா அந்த பேய் தான் அவரை தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். அதுக்கு காரணம் நிச்சயம் அதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பண்டிகையே ரொம்ப சோகத்துல முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயம் பல வருஷங்களா நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஜனங்க எல்லாருமே அந்த ஹோலி பண்டிகைய கொண்டாடுறத நிறுத்திட்டாங்க. வர்க்கா பாட்டிமா, ஹோலி வரப்போகுது. அட கடவுளே, மறுபடியும் அந்த பேயோட அட்டகாசம் ஆரம்பிச்சிடுமே. நான் என் புருஷன் கிட்ட சொல்லிட்டேன், எங்களோட ஹோலிய எங்க அம்மா வீட்டுல கொண்டாடலான்னு. அது என்னமோ உண்மைதான். நம்ம உயிரையாவது நாம காப்பாத்திக்கலாம்ல. ஆனா இப்படியே எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகிறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாட்டிமா. எங்களுக்கு எங்க உயிரை காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருந்தது. இந்த வருஷம் ஹோலியில கூட நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதானா? என்னமோ தெரியல, இந்த வருஷம் கூட அந்த பேய் வந்ததுன்னா நாம கஷ்டப்பட வேண்டியதுதான் போல இருக்கு. இதெல்லாம் நம்ம எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது? நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். ஆனா என்ன பண்றது? எங்க தாத்தா எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்கு. அது சாதாரணமான ஊர் இல்ல, மந்திரக்காரனுங்க இருக்கிற ஊர். அது அங்க இருக்கிறவங்களுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தி. பூதமோ இல்ல பேயோ அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நாம போய் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள உதவி கேட்கலாம். அப்படி இருந்தா நான் இப்பவே நம்ம ஆளுங்களை அந்த ஊருக்கு போய் பார்க்க சொல்றேன். அந்த கிராம தலைவர் ஒரு பையனை கபிலாவை தேடி அனுப்பி வச்சாரு. 40 கிலோமீட்டர் தூரத்துல அவன் அந்த கபிலாவை கவனிச்சான். அந்த கபிலா கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவரும் அந்த பையன் கூட அந்த கிராமத்துக்கு வரத்துக்கு சரின்னு சொன்னாரு. நாட்டமையா, இவரு ரொம்ப பெரிய மந்திரவாதியா, நம்மளுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காரு. எப்படியாவது மந்திரவாதி ஐயா, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். எனக்கு ஒன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி எவ்வளவு காலமா நடந்துகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 5 வருஷமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரோடுக்கு நடுவுல ஹோலி கொண்டாடினாங்க. அப்பதான் அந்த பேய் எங்கிருந்தோ இங்க வந்தது. பழிக்கு பழி, பழிக்கு பழி, பழி வாங்குவேன். நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அப்போ அந்த பேய் பீக்குவ புடிச்சுக்கிச்சு, அவனை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதுதான் கடைசி நாள் நாங்கெல்லாம் பீக்குவ பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ஹோலியில பகல்ல ஒண்ணும் நடக்கல, ராத்திரி டைம்ல பெரிய காத்து அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த பேய் சூறாவளி காத்து மாதிரி எங்க ஊருக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவ சிரிப்புல எங்க ஊர் பயந்துடுச்சு. பழிக்கு பழி, பழிக்கு பழி வேணும். அதுக்கப்புறம் அந்த பேய் பவனை அங்கிருந்து கொண்டு போயிடுச்சு. அந்த பவனுடைய உடல் கூட எங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு ஹோலிக்கும் அந்த பேய் இங்க வருதா? வருது. இதுவரைக்கும் 5 பேர் மாயமாயிட்டாங்க. அந்த பேய் அவங்களை என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல. உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அது பழி வாங்குற நோக்கத்துல தான் இந்த வேலை எல்லாம் செய்யுது. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு அதையே கூப்பிட்டு கேக்குறேன். நீங்க ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும் ஐயா. எனக்கு அந்த 5 பேருடைய துணிமணிகள் ஏதாவது இருந்தா கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் இப்பவே அதெல்லாத்தையும் கொண்டு வரையா.
சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி தன்னோட பூஜையை ஆரம்பிச்சாரு. அவர் அந்த மரத்துக்கடையில ஒரு நட்சத்திரத்தை வரைஞ்சாரு. அதுக்கு நடுவுல ஒரு அக்னி குண்டத்தை வச்சாரு. அந்த கிராமத்து மக்களோட பொருட்கள் சிலத அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு. அதுக்கப்புறம் மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் ப்ரீம் க்ரீம் ருத்ராய நமஹ. ஓம் ப்ரீம் க்ரீம் பைரவாய நமஹ. கிருபால் பைரவியே நமஹ. ப்ரீம் க்ரீம் ப்ரீம் ப்ரீம் ஓம் ருத்ராய நமஹ. ஓம் ப்ரீம் க்ரீம் ஓம் ப்ரீம். அந்த மந்திரவாதியோட மந்திரங்களால காற்று தன்னோட ரூபத்தை மாத்துச்சு. ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா அந்த மந்திரவாதி தன்னோட வேலைய விடவே இல்ல. ஓம் ப்ரீம் க்ரீம் ருத்ராய நமஹ. ஓம் ப்ரீம் க்ரீம் பைரவாய நமஹ. அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னை எதுக்காக கூப்பிட்ட? அட, நீ மந்திரவாதியாச்சே, உனக்கு சாகணும்னு விருப்பம் இருக்கா? வா, என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? நான் இங்கிருந்து போகிறதுக்காக வரல, இந்த அப்பாவி ஜனங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். அவங்கள நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இவங்களை காப்பாத்த போறியா? இவங்கள யாருமே உத்தமர்கள் கிடையாது. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க, ரொம்ப கீழ்த்தரமான ஆளுங்க. அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க இவங்க? என்ன தப்பு செஞ்சாங்களா? பாவம் செஞ்சிருக்காங்க, பாவம் செஞ்சிருக்காங்க. இந்த கிராமத்தாளுங்க என் வாழ்க்கையே நாசப்படுத்திட்டாங்க. என்னோட பேரு காயா. நான் பக்கத்து கிராமத்துலதான் இருந்தேன். நான் என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணா இருந்தேன். எனக்கு சின்ன அடிபட்டா கூட எங்க அப்பா இந்த ஊரையே கூட்டிடுவாரு. ஜெயா பாரு, பாப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு, டாக்டரை கூப்பிடு. எவ்வளவு ரத்தம் போகுதுன்னு பாத்தியா? என்ன ஆச்சு? சின்ன காயந்தானே, எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? மஞ்சள் பூசி விடுற, எல்லாம் சரியாயிடும். எனக்கு சின்ன அடிபட்டா கூட எங்க அப்பா ரொம்ப கவலைப்படுவாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ இந்த கிராமத்துல இருந்தா, அவளை பாக்குறதுக்காக நான் இங்க அடிக்கடி வருவேன். காயா, ஹோலிக்கு நிச்சயமா நீ என் வீட்டுக்கு வரணும். இல்லப்பா, ஹோலி பண்டிகைய நான் என் அப்பா அம்மா கூட தான் கொண்டாடுவேன். சரி, அவங்க கூட கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு வா. உனக்கே தெரியும்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஹோலியை நான் உன் கூட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாதே. அப்ப சரி, நான் மத்தியானம் தான் வருவேன். உன்னோட விருப்பம், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வா. என்னோட ஃப்ரெண்டோட சந்தோஷத்துக்காக ஹோலி அன்னைக்கு என் கிராமத்தை விட்டு இந்த கிராமத்துக்கு நான் வந்தேன். இந்த கிராமத்து எல்லையில நாலு ஆண்கள் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க மேல கலர் கலரா வண்ணங்கள் இருந்துச்சு. நான் அவங்க எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்கள விட்டு நான் முன்னாடி நடந்து போனேன். ஆனா அந்த நாலு ஆளுங்களும் என்ன பின்தொடர்ந்து வந்தாங்க. நான் பயந்து போய் இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க நாலு பேரும் என்ன சூழ்ந்து நின்னுட்டாங்க. ரொம்ப சத்தம் போட்டு என்ன பார்த்து சிரிச்சாங்க. எங்க போயிட்டு இருக்கிற என்னுடைய உயிரே, அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு? எங்க கூட கொஞ்சம் ஹோலி விளையாடலாம். இல்ல, என்ன போக விடுங்க. என் வீட்டுக்கு நான் போகணும். எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. விட்டுறோம், உங்க வீட்டுக்கிட்டயே கூட்டிட்டு போய் உன்னை விட்டுறோம். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல. நாலு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆத்துல விழுந்து இறந்து போயிட்டேன். அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அந்த நாலு பேரும் சேர்ந்து என்னோட சந்தோஷமான வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க. என் அப்பா என்ன பணமா பார்த்த உடனே அவரும் அந்த இடத்துலயே இறந்துட்டாரு. என் அம்மா மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் பைத்தியம் பிடிச்சு ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் பழி வாங்கணும் நினைக்கிறது தப்பா? நீ பழி வாங்கறதுல தப்பே இல்ல. ஆனா அப்பாவி மக்களை ஏன் பழி வாங்குற?
ஏன்னா அவங்க நாலு பேரும் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் இந்த ஊர் ஆளுங்க தான் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட ஒரு புல்லட் வண்டி இருந்துச்சு. அந்த வண்டிய நான் இந்த கிராமத்துல ஏற்கனவே பாத்துருக்கேன். இந்த ஊர்ல யார்கிட்டயும் புல்லட் வண்டி இல்லையே. நீ போய் சொல்ற. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்து எல்லையில ஒரு புல்லட் வண்டி இருந்துச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடியா? ஞாபகம் வந்துருச்சு. அது கிஷோருடைய வண்டி. கிஷோர் 2 ஊர் தள்ளி இருப்பான். அந்த சமயத்துல இந்த ஊர்ல புது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணான். அப்ப புல்லட்லதான் இங்க வந்து போயிட்டு இருப்பான். பாருக்காயா, உன் வாழ்க்கைய நாசம் பண்ணவங்க இந்த ஊர்ல யாருமே இல்ல. அப்ப நீ யார தான் பழி வாங்கிட்டு இருக்க? நான் உனக்கு உதவி செய்யறேன். அந்த 4 பேரையும் உங்ககிட்ட கொண்டு வரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். எந்த அப்பாவையும் நீ பழி வாங்க கூடாது. சரி, நான் ஒத்துக்கறேன். சரி வா. அந்த மந்திரவாதி, அந்த கிராமத்து தலைவர், அந்த பேய் இன்னொரு கிராமத்துக்கு போனாங்க. பயங்கர இருட்டா இருந்துச்சு. ஆனா அந்த தலைவர் அந்த புல்லட்ட கவனிச்சாரு. அதோ அங்க புல்லட் இருக்கு. அந்த வீடு கிஷோர்து. அவங்க கிஷோர் வீட்டு கதவை தட்டுனாங்க. நாட்டாமையா, நீங்க என்ன இந்த டைம்ல இங்க வந்திருக்கீங்க? அவர் ஒண்ணும் ஒண்டியா வரல, அவரோட விருந்தாளிகளும் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பேய் அவனை பழி வாங்குச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க. உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹரியா வீட்டுக்கு போனாங்க. கதவை தட்டாங்க. ஹரியா வெளிய வந்தான். அந்த பேய் அவனையும் பழி வாங்குச்சு. அதுக்கப்புறம் கள்ளு வீட்டுக்கு போனாங்க. அந்த பேய் அந்த கல்லுவை கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே வந்து அவனை அடிச்சு அடிச்சு அவனோட உயிரை போக்குச்சு. கடைசியா பலி கொண்டது மந்த்ரு. மந்த்ருவோட மூஞ்சிய அந்த பேய் செதச்சிடுச்சு. மந்த்ருக்கு தான் அதிகமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. நீ எல்லாரையும் பழி வாங்கிட்டியா? ஆமா, இப்ப நான் முக்தி அடைய விரும்புறேன். நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறேன். அந்த மந்திரவாதி அவளோட முக்திக்காக பிரார்த்தனை பண்ணாரு. அதுக்கப்புறம் காயா இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிட்டா. அதுக்கப்புறம் ஹோலி சமயத்துல அந்த மாதிரியான பயம் யாருக்குமே ஏற்படவே இல்லை.